சேகர் இந்த முத்துக்குமார் கேஸ் இன்னைக்கு ஹியரிங்க்கு வருது. கரெக்டா 11 o'clock அந்த கேஸ் ஃபைலுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க லாயர் வர மாட்டார், அசிஸ்டன்ஸ் தான் அனுப்புவாரு, வாய்தா அப்ளை பண்ண சொல்லுவாரு. அதுக்கு ஒத்துக்காதீங்க, அப்போஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதா? நான் இன்னைக்கு வரமாட்டேன். யூ டேக் கேர் ஆஃப் இட். என்னம்மா? எனக்கு என்ன சொல்றதுனே புரியலங்க. இந்த லக்ஷ்மி பொண்ணு ஏன் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணாவா? ரவிக்கும் லக்ஷ்மிக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. என்ன சொல்ற? நாள் நேரம் எல்லாம் பார்த்துதானே நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படி தெரியலங்க. ரவி அர்ஜுன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், இப்பதான் கேட்டுட்டு வந்தேன். என்ன பேசிட்டு இருந்தாங்க? எதுக்கு அந்த பொண்ணு இப்படி பண்றான்னு தெரியல. அந்த ஜோசிக்காரர் சொன்னார் பாருங்க, பாவம் இவளோட மனசு இவ்வளவு பாடுபடுது. புதுசா கல்யாணம் ஆனவங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணுங்க? எனங்க இதுக்கு எதுவுமே பண்ண முடியாதா? நான் சொல்லாமா? சொல்லுங்க. எந்த ஒரு சிக்கலா இருந்தாலும் ஜோசியத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா இருக்கும். இதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பரிகாரம் எல்லாம் யார் நல்லா செஞ்சு கொடுப்பாங்கன்னு விசாரிப்போம். அந்த ஜோசியர்கிட்ட போய் இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்போம். அத பண்ணிட்டா அந்த பொண்ணு மனசு சமாதானம் ஆயிடும்ல? கண்டிப்பா ஆகும். நாளைக்கு போய் ஒரு ஜோசியரை பாத்துடலாம். நாளைக்குன்னு ஏன் தள்ளி போடுற? இன்னைக்கு எனக்கு வேற எதுவும் வேலை இல்ல. வா, இன்னைக்கு போய் பாத்துடலாம். ஆமாங்க, யார் நல்ல பரிகாரம் பண்ணுவாங்கன்னு நான் விசாரிக்கிறேன். நம்ம போகும்போது ரவியும் லக்ஷ்மியும் கூட கூட்டிட்டு போயிடலாம். போன கொடுங்க. ஒத்துப்போலாம் அந்த 6 மாசம் துர்பலம் நடக்காம இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். எந்த பைத்தியக்காரம்மா இவங்க ஜாதகத்துல பொருத்தம் இல்லைன்னு சொன்னது? என்ன ஜோசியர் சொல்றீங்க? நான் 40 வருஷமா ஜோசியம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா எங்க தாத்தா அத்தனை பேரும் ஜோசியர் தான். நான் சொன்ன பலன் இன்னைக்கு வரைக்கும் பலிக்காம போனதே இல்ல. நான் சொல்றேன், ரெண்டு ஜாதகமும் ரொம்ப அமோகமா இருக்கு. இல்லன்னு சொன்னவே எவன்னு சொல்லுங்க, நான் அவங்கிட்ட போய் வாக்குவாதம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? அந்த ஜோசியர் தப்பாவா சொல்லிருக்காரு? ஆமாமா, தப்பாதாமா சொல்லிருக்காரு.
கத்துக்குட்டி ஜோசியம் கூட இப்படி ஒரு பலனை சொல்லியிருக்க மாட்டான். அவர் எதுக்கு இந்த மாதிரி தப்பான ஜோசியம் சொன்னாரு எனக்கு புரியல. சாமி, அது என்னோட ஜாதகம், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். என்னோட ஜாதகமே துரதிருஷ்டமான ஜாதகம்னு சொன்னாங்க. அது மகா அயோக்கியத்தனம்மா. உன்னுடைய ஜாதகம் மகா சுத்தமான ஜாதகம்மா. பொதுவா பொண்ணோட ஜாதகத்துல தவறான இடத்துல எந்த ஒரு கிரகம் நின்னாலும் ஏதாவது ஒரு தப்பான பலன் இருக்கும். ஏழாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் எந்த கிரகமும் இருக்க கூடாது. அப்படி இருந்தா அத துரதிருஷ்டம் பிடிச்ச ஜாதகம்னு சொல்லுவாங்க. உன்னுடைய ஜாதகத்துல அது மாதிரி எதுவுமே இல்லம்மா. ஆயிரத்துல ஒருத்தருக்கு கூட இவ்வளவு நல்ல ஜாதகம் அமையாதுமா. நிஜமாவ சொல்றீங்க? இத எங்க வேணாலும் வந்து நான் சொல்லுவேம்மா. ஆனா சாமி, நான் இவங்க வீட்டுக்கு போனப்போ எங்க பிரியாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் செத்து போயிடுச்சு வந்தா. அதே மாதிரி எங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதும் எங்க தாத்தா உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுச்சு வந்தாரு. இதெல்லாம் ஏன் ஜாதகத்தினால நடக்கலையா? இல்லவே இல்ல. அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்து வந்ததுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். அதே மாதிரி உங்க தாத்தா உயிருக்கு போராடினதுக்கும் உங்க ஜாதகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லமா. அப்போ இவங்க கல்யாணம் நடந்தது தப்பு இல்ல? எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவோ கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனா நீங்க இப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்னீங்க, அதுதான் எனக்கு புரியல. ஆமாங்க, இவங்க கல்யாணம் முன்னாடியே நடந்துருச்சு. ஆனா நாங்க முறைப்படி இப்பதான் பண்ணி வச்சோம். இந்த தம்பி இந்த பொண்ணு கழுத்துல முதல் முறையா தாலி கட்டினது அம்மா கணக்கு. அப்பவே அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயாச்சு. அந்த நேரத்துல ஏதாவது துர்சம்பவம் நடந்ததா? அப்படி எதுவுமே நடக்கல சாமி. அப்புறம் என்ன? அப்பவே தவறு எதுவும் நடக்கலன்னா இந்த ஜாதகத்தால யாருக்கும் எந்த கெடுதலும் ஏற்படாதுன்னு தானே அர்த்தம். அப்போ இவங்க சேர்ந்து வாழ்றது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? தப்பே கிடையாது சார். அப்போ இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம்ல? நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் பார்க்க வேண்டாம். இன்னைக்குன்னு இல்ல, எப்ப வேணாலும் சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். சாமி, திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே ஜாதகம் நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குமா. சந்தோஷமா இரு. மனசை எவ்வளவு புண்படுத்தி வச்சிருக்கான் அந்த அயோக்கிய ஜோசியம். அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. உங்க முன்னாடியே உங்க ஜாதகத்துல எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்ல வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. பாவம், சின்ன சிறுசுங்க வாழ்க்கையில இப்பதான் விளக்கேத்தி வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிமா. இந்தாங்க, ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க.